श्रीमान वेंकट अनाथार्य कविताकिकके श्री वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमल्लक्ष्मण योगींद्र सिद्धांत विजयध्वजं विश्वामित्र कुलोद्भूतं वरदार्यमहं भजे। श्रीमद्वेदांत देशिक प्रार्थनाष्टकम् ஸ்ரீ சுவாமி வேதாந்த தேசிகனின் திருக்குமாரராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ குமார வரதாச்சாரிய சுவாமி அருளி செய்த அற்புதமான ஸ்தோத்திரம் நாம் தினமும் பாராயணம் பண்ணி அர்த்தத்துடன் அனுசந்தானம் பண்ணி பாராயணம் பண்ண ஏற்றதான ஸ்தோத்திரம். அதை சுருக்கமாக இப்போது அனுபவிக்கலாம். த்ரிசூடா குருஸ்வாமின் கிருபாம்போ ராசினா த்வயா விஜ்ஞாபனம் மாமகீனம் ஸ்ரோதவ்யம் ஸ்ருதவத்சலா. ஸ்ரீ வேதாந்த தேசிகனே, ஆசிரிதர்களிடம் தோஷத்தை பார்க்காமல் அவர்களுக்கு கருணையே பொழியக்கூடிய தன்மையுடையவரே, கருணைக்கடலான தேவரீர், அடியேன் செய்யும் இந்த ஒரு விண்ணப்பத்தையும் கேட்டு அருள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். த்ரையந்தார்ய பவத்பாத பங்கேருக ஜுஷாம் சதாம் ஸ்வயம் மயி சதா பூயாத் அனுக்ரஹ பரம்பரா. ஸ்ரீ வேதாந்த தேசிகனே, உம்முடைய திருவடி தாமரையில் எப்பொழுதும் ஈடுபட்டு ரசித்து கொண்டிருக்கும் நல்ல பாகவதர்கள் அவர்களுடைய அனுக்ரஹம் தொடர்ந்து இடைவிடாமல் பரம்பரையாக அடியேனிடம் இருக்கும்படி தேவரீரே அருள் செய்தொருள வேணும். சீசம் யமீந்திர சித்தாந்த நிதிரக்ஷண தீக்ஷிதா நியதம் குருதாசம் மாம் சர்வதந்திர ஸ்வதந்திரதே. சர்வதந்திர ஸ்வதந்திரரே, ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய அற்புதமான சித்தாந்தம் என்னும் பெரும் செல்வத்தை பாதுகாத்து பாதுகாத்து எங்களுக்கு அதை கிடைக்கும்படி பண்ணி அருளினவர் நீர். இதற்காகவே அவதாரம் செய்து இதற்காகவே தீட்சை ஏற்றுக்கொண்டவர் போல எங்களுக்கு பெரும் செல்வத்தை அளித்தவர். அப்படிப்பட்ட தேவரீரே, அடியேனையும் உம்முடைய தாசனாக ஆக்கிக்கொண்டு, இடைவிடாத தாசனாக ஆக்கிக்கொண்டு அந்த செல்வத்தை நான் அனுபவிக்கும் பாக்யத்தை அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். ஞானபக்தியாதி சத்சம்பத் பிரதாயின்யானுகம்பயா சாதசாவிதி வீக்ஷஸ்வ வேதாந்தாச்சாரியவரியமாம். வேதாந்தாச்சாரியரே, உம்முடைய கடாட்சமானது, கருணா கடாட்சமானது, ஞானம், பக்தி, வைராக்கியம் முதலிய உயர்ந்த உயர்ந்த செல்வங்களை, மகான்களுடைய உயர்ந்த செல்வங்களை அளிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற அந்த கருணா கடாட்சத்தால் ஒரு பொருளுமே இல்லாத அடியேனை கூட கடாட்சித்து என்னையும் ஒரு பொருட்டாக ஆக்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீவேங்கடேஷ கண்டாத்மன் யதீந்திர சடஜித் பிரியா ரகசியத்ரயசாரோக்த நிஷ்டாம் ஸ்ரேஷ்டாம் பிரயச்சமே. திருவேங்கடமுடையானின் திருமணி அவதாரமே, ஸ்ரீ பகவத் ராமானுஜருடையவும் ஸ்ரீ நம்மாழ்வாருடையவும் திருவுள்ளம் உகக்கும்படி அவதாரம் செய்தவரே, ஒரே ஒரு முக்கியமான பிரார்த்தனை ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் எனும் கிரந்தத்தில் பாகவதர்கள் சரணாகதர்கள் அவர்களுடைய உயர்ந்த நிலையை பற்றி தேவரீர் ஆச்சரியமாக அருளி செய்துள்ளீரே. அந்த நிலை அடியேனுக்கும் வரும்படி தேவரீரே அனுக்கிரகம் செய்தொருள வேணும். தொட்கிருதிஷ்வாகமாந்தரிய சம்யக்கிருத பரிசிரமைஹி நித்தியயோகோ மகாபாகைஹி த்வதேகாந்திபிரஸ்துனஹா. ஸ்ரீ வேதாந்தாரியாரியே, உம்முடைய நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களில், உம்முடைய கிருதிகளில் ஈடுபட்டு அதிலேயே ஊன்றி ஊன்றி ஊன்றி
தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கும் மகான்கள் பலர் உள்ளனர். அவர்களுடைய கோஷ்டியிலும் அடியேனை சேர்த்து அருளி அவர்களுடைய தாசனாக அடியேனை ஆக்கி அருளவேனும். அவர்கள் உம்மை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்கள். அப்படிப்பட்ட அவர்களுடன் அடியேன் தாசனாக சேர்ந்திருக்க வேணும். இதை தேவரீரே அடியேனுக்கு அருள வேணும். கதாபி க்வாபி கேனாபி கவிதார்க்கிக சிம்ஹமாம் ஸ்ரீகாந்த தத்பராச்சாரியேஷு அப்பிரசக்தாகசம் குரு. கவிதார்க்கிக சிம்ஹரே, எம்பெருமானிடம் அடியேனுக்கு ஒரு நாளும் அபச்சாரமே நேரிடக்கூடாது. அந்த எம்பெருமானை சேர்ந்த பாகவதர்களிடத்திலும் குறிப்பாக ஆச்சாரியர்களிடத்திலும் எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே எந்த விதத்திலுமே அபச்சாரம் என்பது துளியும் நேரிடவே நேரிடக்கூடாது. அப்படியாக தேவரீர்தான் அடியேனுக்கு அனுகிரகம் செய்தொருள வேணும். ஸ்ரீமத் வெங்கடநாதாரியா த்வதீய சரணத்வயம் பவத்வத்ர பரத்ராபி மதீயம் சரணம் சதா. ஸ்ரீ வெங்கடநாதாரியரே, திருமலையப்பனின் அவதாரமே, உம்முடைய இரண்டு திருவடி தாமரைகள்தான் அடியேனுக்கு இந்த ஜென்மத்தில் ஒரே கதி, ஒரே உபாயம். அது மட்டுமல்ல, நான் ஸ்ரீவைகுண்ட லோகம் போனாலும் அங்கும் உம்முடைய இரு திருவடி தாமரைகள்தான் அடியேனுக்கு உபேயமாக பிராபியமாக திகழ்கின்றன. அப்படியே அடியேன் இருக்கும்படி இந்த ஜென்மத்திலும் அடுத்து ஸ்ரீவைகுண்ட லோகத்திலும் உம் திருவடியே பற்றி இருக்கும்படி அடியேனை அனுகிரகம் செய்தருள வேணும். சாதரம் வியாகரன்னே தது பிரத்யகம் பிரார்த்தனாஷ்டகம் வேதாந்தாச்சாரிய பாதாப்ஜ பக்தி ரத்னாகரோ பவேத். இந்த பிரார்த்தனாஷ்டகம் என்கிற ஸ்லோகத்தை மிகவும் ஆதரவோடு மிகவும் பக்தியோடு தினமுமே சொல்ல வேண்டும். அப்படி சொல்பவன் வேதாந்த தேசிகனுடைய திருவடி தாமரையில் பக்தி என்பதை மிகவும் அதிகமாக பெற்று பக்தி கடலாகவே ஆகிவிடுவான். ஜயதி ஸ்ருதி சூடாரியா ஸ்ரீமான் அத்புத சந்திரமாக சகலாயத்ரஹி கலாக நிர்மலா நித்ய புஷ்கலாக. வேதாந்த தேசிகன் என்பவர் ஆச்சரியமான சந்திரன் போன்றவர். நமக்கெல்லாம் குளிர்ச்சியையே அனுகிரகம் செய்பவர். பௌர்ணமி நிலவில் அந்த சந்திரனில் கலங்கம் இருக்கும், ஆனால் இவர் கலங்கமே இல்லாதவர். அந்த பௌர்ணமி நிலவு பூர்ணமாக சகல கலைகளுடன் இருக்கும். சுவாமி தேசிகனும் சகல கலைகளும் ஆய கலைகள் மொத்தத்தையும் தான் பெற்றவர். அது மட்டுமல்ல, நித்திய புஷ்டியுடன் கூட அவற்றை அடைந்தவர். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனின் விஷயமாக அவரை வாழ்த்தி மற்றும் அவரை பிரார்த்தித்து அருளி செய்த இந்த பிரார்த்தனாஷ்டகம் என்கிற ஸ்தோத்திரமானது நமக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் அளிக்கும். சரணாகதி செய்த நமக்கு ஞானம் தேவை. அதாவது சில விஷயத்தில் குழப்பம் இல்லாமல் தெளிவான ஞானம் தேவை. அதை சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம்தான் நமக்கு கொடுக்கும். இரண்டாவது, சம்சாரத்தில் எத்தனையோ கஷ்டங்களுடன் இருக்கக்கூடிய நமக்கு அந்த கஷ்டங்களையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசக்தி, அதாவது இரகசிய தேசாரத்திலே சொன்ன ரீதியிலே ஆத்மநிஷ்டா என்பதும் உபாய நிஷ்டா என்பதும் பல நிஷ்டா என்பதும், அதை நம் சொரூபத்தை நாம் உணர்ந்து நம் உபாயத்தை நாம் உணர்ந்து நம் பலனை நாம் உணர்ந்து இருக்க வேண்டிய நிலை என்பது நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, பக்தி கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும். இவையெல்லாம் கிடைப்பதற்கு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் தவிர வேறு வழி நமக்கு கிடையாது. ஆகையால் இதையே நாம் என்றென்றும் சுவாமி தேசிகனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதாக குமார வரதாச்சாரியார் நமக்கு அனுகிரகம் செய்தருளினார் இந்த ஸ்தோத்திரத்தை. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே குமாரவரதாரிய மகாதேசிகாய நமஹா.